ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். என்னடா அவுட்டோர்லேருந்து ஷூட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. ஸோ பர்த்டேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுடைய அன்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களை என்னை அப்படியே உருக்கிருச்சுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்ஃபெக்டான பர்த்டே வ்ளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி நான் பர்த்டே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஏஞ்சேன். ஏஞ்ச உடனே பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் வெளியே போனோம். ஒரு பர்சனல் டைம் இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் டைமுக்காக இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள். நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு செலிப்ரிட்டியை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த செலிப்ரிட்டி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இவங்க தான் என்னுடைய பிலவட் ஒய்ஃப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பர்த்டே அன்னைக்கு சூப்பராக கலக்கிட்டாங்க. பயங்கரமான கிஃப்ட் எல்லாமே அவர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இப்போ காட்டணும் பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் போட்டு நடக்கிற ஷர்ட்டு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்குது. இதுவும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஷர்ட்டு மட்டுமான்னு கேட்காதீங்க, இந்த பேண்ட்டு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ கல்ச்சர் இருக்குது. ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்த ஷூ இதை பாருங்கள், வெளில வெளியேறுன்னு ஜாலியாக ஜிக் ஜிக்னு இருக்குதா. அது மட்டுமா ப்ரோ, என்ன ப்ரோ ப்ளூ கலர் இந்த கண்ணாடி போட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த பர்த்டேக்கு வந்து ப்ளூ தீமாக மாற்றிட்டாங்க. என்ன பார்த்தீங்களா, ஷர்ட்டுக்கு மேட்சா பேண்ட்டு, பேண்ட்டுக்கு மேட்சா கண்ணாடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை விட எனக்கு என்ன வேணும். பர்த்டே இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தடபுடலாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பேச முடியலங்க, ரொம்ப பசிக்குது. போயிட்டு சாப்பிடலாம். ஓகேவா கைஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம், ஈயே ஈயேனா ஈ ஓட்டத்துக்கு வந்துருக்கோம். ஈயேனா எக்ஸ்பிரஸ். ஆ, எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம், சோறு திங்க. சோறு சாமி, சோறு சோறு சாப்பிட தான் வந்திருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிரில்லுக்கு வந்திருக்கோம். என் பையன் பார்த்தா திட்டுவானே. பரவாயில்ல, நைட் அவனுக்கு வேறு எதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். இப்போ நீ வரியா இல்லையா, நான் போய் சாப்பிட்டேன். சோறு முக்கியம் இல்லை சாமி, பையனெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோறை பார்ப்போம், பயிர் பார்ப்போம். திட்டுவான். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஆம்பியன்ஸை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிரில்லுக்குள்ளே போக போகிறோம். மேடம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டாங்க. ஓகே என்ன பண்ணட்டி, என்ன பார்த்துட்டு இருக்க, என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக சாப்பிடலாமா? டிஃப்ரெண்டாவா, எல்லாம் கையில் எடுத்து வயல் தானே சாப்பிடுவாங்க, அது என்ன டிஃப்ரெண்டாக சாப்பிட்றது. அடி பாவி பொண்டட்டி, ரொம்ப நேரம் மெனுவே பாத்துன இருக்கே, ஏதாவது ஆர்டர் பண்ண. என்ன ஆர்டர் பண்ணது தெரியலையே, என்ன ஸ்பெஷல்னு தெரியல நம்மளுக்கு. தலப்பாக்கட்டு பிரியாணி கூட்டிட்டு போய் பிரியாணி தீங்கலாம். இந்த பஞ்சாப் ரொட்டி கிட்டி கொடுத்து போட்டு வாயை மெல்ல முடியாத மாதிரி வாயை கீச்சிட்டு வரா மாதிரி இருக்க போது. அப்புறம் பரவாயில்ல, எது இருந்தாலும் உன் ரொட்டியை விட நல்லதா இருக்கும். பொண்டட்டி வந்துருச்சு பாரு, சாப்பிடு. அப்படியே பசிக்குதுன்னு பாதி சட்னியை காலி பண்ணிட்டா. இது பாரு என்ன பண்ற, அசிங்கப்படுத்தாத, எடுத்து வை. ஆஹா, சாப்பாடு வந்துருச்சுறப்பா. ஏய் என்ன நீ ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் வரல வரலன்னு. அதான் வந்துருச்சுல, வந்ததுக்கு அப்புறம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க. இப்போ எடுத்து சாப்பிடுக்க மூணு, பார்க்கவே செம்ம ஜூஸியாக இருக்குது. அப்படியே எடுத்து கடி பார்ப்போம். ஏய் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி, சூடாக இருக்குது புருஷா, நல்லா இருக்குதுல்ல. ஏய் சும்மா சுட்டு போகலான்னு நினைக்காத, அதில் என்ன வந்திருக்குன்னு பாரு. பட்டர் நான் வந்திருக்கு, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பித்தளை நல்லா பல பலன்னு கழுவி வச்சிருக்கிறாங்க. சேர்ந்துக்கிறியா ஹோட்டலில் வேலைக்கு, ஆள் தேவையா? சரி நானும் பார்த்துட்டோம், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னன்றத பார்ப்போம். என்னன்னு தெரியலையே, இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே. டிஷ்ஷு நல்லா இருக்குதா இல்லை பாத்திரம் நல்லா இருக்குதா, நீ எதை பார்த்துக்கிட்டு இருக்க? பாத்திரம் தான் பல பலன்னு கண்ணை பறிக்குது. ஏய் நல்லி எலும்பை மட்டும் விட்டுட்டு நீ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, நல்லி எலும்பு மட்டும் எனக்கு விட்டுரு. என்ன பாக்குற, கை கழுவுறது தெரிஞ்சிருக்குதே, நான் நினைச்சேன் லெமன் ஜூஸ் எடுத்து குடிச்சிருவேன்னு நினைச்சேன். இது என்னடி, இது மூணே குலாப் ஜாமுனுக்கு இதுதான் பெரிய தட்டா? ஆஹா, ஹாப்பியா குலாப் ஜாமுனு? குலாப் ஜாமுன் ஹாப்பி, அதுக்கே இவ்வளவு பெரிய தட்டு.
நீயும் பெருசா இருக்கிறல்ல, அதனால தட்டு கொஞ்சம் பெருசா கொடுக்கலான்னு குத்துட்டாங்க போல. உனக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு நினைச்சேன், கட்டு. சரி சரி, வேணா வேணா, நீயே சாப்பிடு, தனியா சாப்பிடு. கலப்பலாமா புருஷா? ஆ சரி. ஏய் இரு இரு, என்னடி அது? நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, பசங்களுக்கு வேணாமா? அதான் நான் பார்சல் கட்டிக்கிட்டேன். அடி பாவி, அப்பவே நினைச்சேன்டி பில்லு இவ்வளோ பல்கா வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி நைட்டுக்கு வேணாமா? நைட்டுக்கு வேற, இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஓப்பனிங் செரிமனி வந்து நடக்குது. ஸோ மித்துன்னு என்னுடைய ஒய்ஃப் எல்லாமே வந்து கேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. லெட்ஸ் சி என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஓ மை காட், ப்ளூபெரி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியே காட்டுறேன் என்ன போட்டிருக்கு. ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஓகே, இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி ஓகே, மேட்ச் பாக்ஸ் இல்லை, இதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். கைஸ், ஒரு வழியாக என்னுடைய பர்த்டே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் கைஸ். ஏன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, என்னுடைய ஃபேஸ்புக் ஆகட்டும் சரி, எவ்வளோ பேர் எனக்கிட்ட ரீச் பண்ணி இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே ப்ரோன்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல் வெரி சூன் வந்து 10 மில்லியன் ஆகும் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபெல் ஸோ ஹாப்பி, யூனோ, லைக் ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. என்னுடைய பேஷன் இருந்தது, அந்த பேஷனை நோக்கி நான் வேலை செய்யணும், அது மட்டும்தான் என்னுடைய திங்கிங்காக இருந்தது. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதெல்லாமே வந்து நான் நினச்ச விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னும்போது இட்ஸ் ஓவர்வெல்மிங் ஃபீலிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்னடா வ்ளாகில் வந்து ஒரு மிகப்பெரிய தந்தூரி பிளாட்டரை காட்டினேன், அதுக்கப்புறம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ பசி கண்ணு மறைச்சிருச்சிங்க, முன்னாடி அந்த தந்தூரி பிளாட்டர் வச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடிச்சு காலி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். ஸோ இது இனவே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறது பிடிக்காது. அண்ட் மொரோவர் என்னுடைய ஒய்ஃப்லாம் நல்லா பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் ஐ டோன்ட் லைக், இல்லை இல்லை வேணாம், சிம்பிளாகவே பண்ணலாம், ஏன்னா நிறைய வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பொன்னியின் செல்வனுடைய 2 எபிசோட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் அல்டிமேட்லி ஷூட் பண்ண முடியல. ஸோ அதுவுமே வெயிட்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து ஷூட்டிங்கில் தான் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு வேலை. ஸோ அதனால் நம்மளுடைய மற்ற வேலைகள் வந்து தடைப்படக்கூடாது இல்லையா. ஸோ பட் ஓவரால் எனக்கு சந்தோஷமானு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எஸ்டர்டே. And all thanks to my family, my wife, my kids, and all thanks to you people. Ena ஃபஸ்ட்டு வந்து நம்மளை சுற்றி வந்து ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போது நம்மளை சுற்றி வந்து கிட்டத்தட்ட யூடியூப்பில் வந்து ஒரு 1,30,000, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 31,000, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 1,61,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ளாக் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா என்ஜாய் பண்ணலையா அப்படின்லாம் தெரில, பட் என்ன நடக்குது என்னுடைய பர்த்டேல அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால் நான் வந்து காட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை வந்து காட்டினேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 20th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது. வேறு விதமாக வந்து பண்ணியிருக்கிறோம் வீடியோவை, நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு ஸ்டெப் மேலே பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். ஸோ பொன்னியின் செல்வனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு 12 எபிசோடோ இல்லை 15 எபிசோடோ எத்தனை எபிசோட்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பேசி வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு பாமர மக்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ ரிஸ்க் தான், பட் லெட்ஸ் சே என்னுடைய நீண்ட நாள் ஆசையை நீங்களும் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எவ்ரி திங் வில் ஃபாலோ இன் டு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ பொன்னியின் செல்வனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.